அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மதுரை ஏர்போர்ட். மதுரை ஏர்போர்ட் தமிழ்நாட்டின் முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்று. மதுரை வந்து நான்காவது இடத்துல இருக்குது. மூன்றாவது இடத்துக்கு நான்காவது இடத்திற்கும் வந்து மதுரையும் திருச்சிக்கும் கொஞ்சம் காம்படிஷன், டஃப் காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஐந்தாவது இடத்துக்கும் ஆறாவது இடத்துக்கும், ஐந்தாவது இடத்துல உள்ள தூத்துக்குடி வந்து ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேசஞ்சர்ஸ் மேக்சிமம், அவ்வளோதான் கொரோனாக்கு முன்னால் கூட. ஆனால் மதுரை கொரோனாக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பயணிகள் வரை கையாண்டது. இப்போ கொரோனாவுக்கு பிறகும் மதுரையானது மீண்டு வந்துகிட்டே இருக்குது. சுமார் 8 லட்சம் பேசஞ்சர்ஸ் வரை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குது மதுரை. மதுரையிலேருந்து அதே மாதிரி உள்நாட்டு கார்கோ, வெளிநாட்டு கார்கோவும் நல்லாவே போயிட்டு இருக்குது. மதுரை மேலே தமிழக அரசு கொஞ்சம் அந்த விமான நிலையத்தை மேலே கண் வைத்து முன்னேற்ற வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. விமான நிலையத்தின் வளர்ச்சிக்கு வந்து ஏர்டெக்கான், பேரமௌண்ட் ஏர்வேஸ், நீங்கள் இதெல்லாம் மறந்து போயிருக்கலாம். பேரமௌண்ட் ஏர்வேஸ்ன்னு தியாகராஜன் ஒருத்தர், அவர் கரிமுத்து செட்டியாரோட பேரன்னு ஏதோ சொன்னாங்க. அவர் அவங்க வேறு ஏதோ ஒரு பேங்கோட அவங்க ஓனராக கூட இருந்தாங்க. எல்லாம் அவர் ஒரு இது விமான நிறுவனம் தொடங்கினார் பேரமௌண்ட் ஏர்வேஸ்னு. அது வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் பேஸ்டாக இருந்தது, அதுக்கடுத்து மதுரை பேஸ்டாக மாக்கினாங்க. அவர் வந்து சென்னையிலேருந்து டெல்லி அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணார். பிரசீலியன் தயாரிப்பு விமானங்களை கொண்டு 70 சீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தாரு சரிப்பட்டு வரலன்னு என்ன பண்ணார்னா, அவர் சென்னை மதுரைக்கு 4 ஃப்ளைட்ஸ் விட்டார். அப்புறம் அந்த டைமில் யாருமே ஒரே அடி அப்போவுமே மொத்தமே மதுரையிலேருந்து ஒரு 4-5 ஃப்ளைட்ஸ் தான் போயிட்டுருந்தது. அப்போ இவர் 4 விடும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. ஆனால் அந்த 4 ஃப்ளைட்ஸுமே ஃபுல்லாக போச்சு. அது மட்டும் இல்லை, அந்த 4 ஃப்ளைட்ஸ்லையும் மற்ற நிறுவனங்களோட அவர் ஒரு 1000 ரூபா கூடுதலாகவே பேர் கட்டணம் வச்சுருந்தாங்க. அப்படியும் பேசஞ்சர்ஸ் வர தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா பேரமௌண்ட் ஏர்வேஸ் மூடினதுக்கப்புறமா மதுரை ஏர்போர்ட் நல்லா சஃபர் ஆச்சு. ஃப்ளைட்டெல்லாம் மதுரை சென்னைக்கு 15,000 ரூபா கூட ஆச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் இண்டியோ போன்ற நிறுவனங்கள் மதுரைக்கு வந்து விமான சேவை வழங்கின பிறகு மதுரை திரும்பவும் பழைய நிலைக்கு வந்தது. மதுரை சென்னை வந்து உலகத்திலேயே நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் பேசஞ்சர்ஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவரை பயன்படுத்தப்படாமல் இருக்கு. இன்னும் நிறைய விமான நிலையங்கள், இன்னும் நிறைய விமான நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. மதுரையிலிருந்து தற்போது கொழும்பு, சிங்கப்பூர், துபாய், சென்னை, மும்பை, நியூடெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற இடங்களுக்கும் விமான சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னொன்று, மதுரையிலிருந்து வெளிநாட்டு மதுரைக்கு சேவை வழங்கும் ஒரே வெளிநாட்டு நிறுவனம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான். மற்றபடி பார்த்தா வேறு எல்லாமே வந்து இந்தியாவில் உள்ள வானூர்தி நிறுவனங்கள் தான் வழங்கிட்டு வருது. மதுரை பேசஞ்சர் க்ரோத் வந்து நல்ல வளர்ந்து வந்த நேரத்தில் கொரோனா வந்ததுனால மற்ற ஏர்போர்ட்டுகளைப் போலவே மதுரையும் நல்லா அடி வாங்கிடுச்சு. ஆனால் இப்போ திருப்பியும் மீண்டு வந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து ஏர் கார்னிவல், அது வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. மதுரையிலேருந்து கூட விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா அவங்க கோயம்புத்தூர் மதுரைக்கு ஃப்ளைட்ஸ் விட போகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனால் அதுக்குள்ளே மூடிட்டாங்க. கோயம்புத்தூர் மதுரை வந்து சுமார் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கலாம். நம்ம காரில் போனால் ஒரு 3 to 4 மணி நேரம், பஸ்ஸில் போனால் 5 ஹவர்ஸ் கூட ஆகலாம். ஆனால் இந்த ஃப்ளைட் விட்டுருந்தால் நல்லா இருந்திருக்கேன். அதுவும் நைட்டில் கோயம்புத்தூர், நைட் டைம் கோயம்புத்தூர் மதுரைக்கு ஃப்ளைட்ஸ் விட்டால் நல்லா இருக்கேன். நிறைய பேர் நைட் டைம் ஆக்சிடெண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது பயனாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு இதுவரை வந்து கண்டுபிடிக்காத படாத மார்க்கெட்னால் மதுரை கோயம்புத்தூர் மார்க்கெட். மதுரை கோயம்புத்தூருக்கு நைட் ஃப்ளைட்ஸ் விட்டாலும் நல்லா இருக்கும். மற்றபடி பார்த்தா வந்து ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மதுரையிலேருந்து துபாய்க்கு விமான சேவை வழங்கிட்டுருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புதிய திட்டம் வச்சுருக்காங்க. அது என்னென்னா, அந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொரு நாட்டோடையும். எங்கள் நாட்டிலேருந்து இத்தனை ஏர்போர்ட்டுக்கு இவ்வளோ ஃப்ளைட்ஸ் நீங்கள் வீக்லி விடலாம். அந்த இதில் மதுரையை வந்து துபாய்க்கு அவங்க சேர்க்கல. அதனால தான் துபாயில் உள்ள விமான நிறுவனங்கள், வெளிநாட்டு விமான, சிங்கப்பூர், மலேசியா விமான நிறுவனங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் தெரிவித்தாலும் மத்திய அரசு அனுமதி வழங்கலை. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் பேர் இல்லைனாலும் இந்தியாவில் உள்ள விமானங்கள் வந்து விமான சேவை வழங்க கேட்டால் இந்திய அரசானது அனுமதி வழங்குது. அப்படி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ஜெட்டுக்கு. ஸ்பைஸ் ஜெட் வந்து மதுரையிலேருந்து துபாய்க்கு விமான சேவை வழங்கி ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது என்று நினைக்கிறேன். அவங்க வந்து சேவை தொடங்கும் போது பார்த்தா ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டே மதுரையிலேருந்து துபாய்க்கு 169 பேசஞ்சர்ஸோட போச்சு. அந்த ஃப்ளைட்டோட கெப்பாசிட்டி ஒரு 186-187 இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளைட்டே 169 பேசஞ்சர்ஸோட போச்சு. அதாவது ஒரு 90-95% கெப்பாசிட்டி ஃபுல்லாகிடுச்சு. அப்படி போச்சு. அப்படி பார்த்தா மதுரைக்கு அதே மாதிரி, மதுரை வழியாக மதுரையிலேருந்து போக வேண்டிய சர்வதேச பயணிகள்லாம் சென்னை வழியாகவோ,
பெங்களூர் வழியாகவோ திருவனந்தபுரம் வழியாகவோ தரை வழியாக போய் ட்ரிவாண்டத்தில் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸும் மதுரையிலேருந்து உலகம் ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. துபாய்க்கான பிரச்சனை ஓரளவு தீர்ந்துட்டது. ஏற்கனவே ஸ்பைஸ் ஜெட் இயக்கி கொண்டிருக்கிறதுனால ஃப்ளை துபாய் போன்ற நிறுவனங்கள் மதுரைக்கு விமான சேவை வழங்கலாம். தமிழக அரசு இந்த போன்ற சில விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் இது தரோம், மேக்ஸிமம் வந்து அந்த விமான நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு 65% ஃப்ளைட் புக் ஆகணும், அதுக்கு நீங்கள் ஒரு கேரண்டி தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மதுரைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டே 95% புக் ஆனதுனால ஃப்ளை துபாய் புட்டா மிடில் ஈஸ்டில் உள்ள ஒரு 10-15 ஏர்போர்ட்டுக்கு அவங்க கனெக்ஷன் கொடுப்பாங்க. மதுரையிலேருந்து தமாம், ஜத்தா, ரியாத், பஹ்ரைன், குவைத் எல்லாத்துக்குமே கனெக்ஷன் கொடுப்பாங்க. அது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்க்கு இன்னொரு போட்டியாகவும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற மார்க்கெட்டுகள் மூலம் லண்டன் வரை அவங்க கனெக்ஷன் கொடுக்குறாங்க. எனவே தமிழக அரசு இந்த ஃப்ளை துபாய் போன்றவற்றை தொடர்பு கொண்டு கூறலாம், நீங்கள் இயக்குங்கள், ஏதாவது நஷ்டம் வந்தால் நாங்கள் உங்களுக்கு எரிபொருள் வரியில் சலுகை தரலோம்னு. அப்போ அவங்க கண்டிப்பாக இயக்க முன் வருவார்கள், ஆனால் அவர்களுக்கு நஷ்டம் வராது, லாபமே வரும். தமிழக அரசுக்கும் எரிபொருள் வரி வருவாய் போன்ற வருவாய்கள் கிடைக்கும் என்பதே என்னுடைய கருத்து. அதே போல் வந்து பார்த்தா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இப்போ சிங்கப்பூருக்கு இயக்குறாங்க. சிங்கப்பூருக்கு கூட தமிழக அரசு டைகர் ஏர்வேஸ் இப்போ ஸ்கூட்டுன்னு பேரை மாற்றிருக்காங்க, திருச்சிக்கு விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூட்டுக்கு கூட தமிழக அரசு ஆஃபர் பண்ணலாம், இதுக்கு ஃப்ளை துபாய் கொடுத்த மாதிரி அவங்களும் முன் வருவார்கள். ஸ்கூட் போன்ற நிறுவனங்கள் கூட முன்னால் மதுரைக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து விமான சேவை வழங்க விருப்பம் தெரிவித்தாங்க, ஆனால் மத்திய அரசு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மதுரை வந்து கான்ட்ராக்டில் இல்லை இரு நாடுகளுக்கான ஒப்பந்தத்தில். அது மட்டும் இல்லை, அப்படியே இயக்கணுனாலும் ஃபஸ்ட்டு எங்கள் கண்ட்ரி ஏர்லைன்ஸ் தான் இயக்கணும்னு. இப்போ ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இயக்குன்றிருக்கு, அதனால் மதுரை சிங்கப்பூருக்கான விமான சேவைக்கான தடையும் கொஞ்சம் நீங்கி இருக்குது. தமிழக அரசு இந்த மாதிரி ஸ்கூட்டை இயக்க கேட்டுக்கொண்டால் அவர்கள் இயக்குவார்கள். அப்படி இந்த சேவைகளில் ஏதாவது நஷ்டம் வரும்னா நாங்கள் எரிபொருள் வரி விலக்கு தரலாம் அப்படின்னு, இல்லை வரியை குறைச்சி தரலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விமான எரிபொருள் வருவாயில் தமிழக அரசுக்கு மாதத்துக்கு 10 கோடி வருதுன்னு வைங்களேன், அந்த 10 கோடியில் இப்போ இயக்கலைன்னா ஒன்றும் கிடைக்காது. அவங்க இயக்கும்போது அவர்களுக்கு நஷ்டம் வருதுன்னா 5 கோடி தமிழக அரசு வரிபொருள் விலக்கு கொடுத்தாலும் 5 கோடி தமிழக அரசுக்கு லாபம்தான், இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே போல் சிங்கப்பூருக்கான விமான சேவை ஓரளவு பிரச்சனை தீர்ந்து விட்டது, ஆனால் மலேசியாவுக்கான பிரச்சனை இதுவரை தீரவில்லை. மலேசியாவிற்கான நேரடி விமான சேவை, அதாவது நான்ஸ்டாப் விமான சேவை இதுவரை துவங்கப்படவில்லை. மதுரையில் உள்ள விமான பயணிகள், அது வந்து இண்டிகோ வந்து ஆல்ரெடி திருச்சியிலேருந்து மலேசியாவுக்கு விமான சேவை வழங்கி கொண்டிருக்காங்க, அவங்க வழங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு ஏர் ஏசியா மற்றும் இந்த பாட்டிக் ஏர் போன்றவையும் அது ஏற்கனவே திருச்சியிலேருந்து மலேசியாவுக்கு விமான சேவை, கோலாலம்பூருக்கு விமான சேவை கொடுத்துட்ருக்காங்க, அவங்களும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்திய அரசு மதுரையிலேருந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு ஏர்லைன்ஸ் சேவை கொடுத்தா தான் கொடுக்கும். எதனால தமிழக அரசு வந்து மதுரை மலேசியாவுக்கு இண்டிகோ கேட்டுக்கொள்ளலாம், உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வர மாதிரி இருந்தால் நாங்கள் வரிபொருள் விலக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி இண்டிகோ இயக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா பாட்டிக் ஏர், ஏர் ஏசியா போன்றவற்றை தமிழ்நாட்டிற்கு விமான சேவை இயக்குமாறு கேட்டுக்கொள்ளலாம். இதன் மூலம் மதுரைக்கான பயணிகள் போக்குவரத்து, கார்கோ சர்வதேச கார்கோ போக்குவரத்து மற்றும் மதுரை நகரின் வளர்ச்சி போன்றவைக்கு இது வழிவகுக்கும் என்பது என்னுடைய கருத்து. மதுரை தொழில் வளர்ச்சி இல்லை என்று கூறப்பட்டாலும் மதுரையில் விமான நிலையம், ரயில்வே, பேருந்து நிலையம் என்று மதுரையானது டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் சிறந்து விளங்குகிறது. இதுதான் மதுரை மற்ற தொழில் நகரங்களான தூத்துக்குடி, ஹோசூர், திருப்பூர், திருச்சி போன்றவற்றை விட பெரியதாக இருப்பதற்கு காரணம். இந்த விமான நிலையத்திலிருந்து அதிக அளவு பயணிகள் மற்றும் உள்நாட்டு விமான போக்குவரத்தின் மூலம் அதிகளவு உள்நாட்டு சரக்கு சேவைகள் மற்றும் வெளிநாட்டு சரக்கு போக்குவரத்துகள் அதிகரிக்கும் போது மதுரையானது இன்னும் பெருநகரமாக வளர்ச்சியடையும், கோயம்புத்தூருடன் போட்டி போட நகரமாக வளர்ச்சியடையும் என்பதே என்னுடைய கருத்து. விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காகவும் மத்திய அரசு 610 ஏக்கர் கேட்டிருக்காங்க, அதில் பெரும்பகுதியை கையகப்படுத்தி விட்டார்கள் என்று நினைக்கிறேன். மதுரை விமான நிலையத்திலிருந்து கூட 1.5 மணி நேரத்திற்கு ஒரு விமான நிலையம் என குறைந்தபட்சம் 4 நாளைக்கு 48 விமான நிலையங்கள் இயக்கலாம். ஆனால் மதுரையில் இரவு 12 மணிக்கு மேல் சேவைகள் இயக்கப்படுவதில்லை என்று நினைக்கிறேன். முன்பு பொன் ராதாகிருஷ்ணன் மதுரை 24 மணி நேரமும் இயங்கும் என்று தெரிவித்திருந்தார், அவர் நடவடிக்கை கூட எடுத்திருந்தார், பாராட்டுக்குரியது. ஆனால் தற்போது
செக்யூரிட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் மதுரை விமான நிலையத்திற்கான ஃபேஸ்புக் புத்தகத்தில் வெளிவிட்டு வருகிறார்கள். இந்தியாவில் மனிதவளம் கூட கெட்டி கிடக்கையில் இதுபோன்ற செக்யூரிட்டி பணியாளர்கள் இல்லாமல் போக்குவரத்து பாதிக்கப்படுவது, விமான நிலையங்கள் முடக்கப்படுவது போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மத்திய அரசு விமான நிலையங்களை விரிவாக்கம் செய்வது பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் விமான நிலையங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். மதுரையிலிருந்து அரை மணி நேரத்திற்கு ஒரு விமான நிலையம் என 48 விமானங்கள் வரை ஒரு நாளைக்கு இயக்க முடியும். ஆனால் தற்போது 10-15 விமானங்களே இயக்கப்பட்டு வருகின்றன. விரிவாக்கத்திற்காக மக்களிடமிருந்து நிலங்களை வாங்குவதற்கு முன் இதுபோன்ற விமானத்தை முழுமையாக பயன்படுத்திவிட்டு அதன் பிறகு விரிவாக்க சேவைகளுக்கு இடம் தேவைப்பட்டால் மக்களிடம் நிலத்தை கையப்படுத்துவதற்கு செல்லலாம். மேலும் தற்போது விமான நிலையத்தின் அருகிலே டெர்மினல் போன்றவை இருக்க வேண்டிய தேவையில்லை. வேறொரு இடத்தில் டெர்மினல் வைத்து பயணிகளுடன் சோதனைகளை முடித்துவிட்டு அங்கிருந்தே பேருந்தில் கொண்டு வந்து விமான நிலையத்தில் இறக்கி விடலாம். அதாவது நகருக்கு வெளியே நிறைய இடம் கிடைக்கும் இடத்தில் டெர்மினலை கட்டிவிட்டு அங்கிருந்தே இங்கே கொண்டு வந்து இறக்கி விடலாம். அப்படி எல்லாம் தொழில்நுட்பங்கள் இந்த காலத்தில் வளர்ந்து விட்டன. எனவே மதுரை விமான நிலையத்தை மத்திய அரசானது தடைகளை நீக்க வேண்டும். எந்த ஒரு நாட்டின் வானூர்தி நிலையமானது மதுரைக்கு சேவைகளை வழங்க முன்வந்தாலும் அனுமதி அளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. விமான நிலையத்தில் தற்போது 2 டெர்மினல்கள் உள்ளன. பழைய டெர்மினலானது சரக்கு போக்குவரத்திற்காக உபயோகப்படுத்துகிறது. புதிய டெர்மினல் உள்நாட்டு வெளிநாட்டு போக்குவரத்திற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. அது கொஞ்சம் நெருக்கடியானதால் தற்போது சர்வதேச பயணிகளுக்கு தனி போக்குவரத்து முனையம் கட்டும் திட்டத்தில் இருக்கிறார்கள். மதுரை விமான நிலையமானது 2021-22 ஆண்டுகளில் சுமார் 7 லட்சம் பயணிகளை கையாண்டிருக்கிறது. சுமார் 1600 டன் கார்கோவையும் கையாண்டு உள்ளது. குறிப்பிடத்தக்கது, விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா 16 செக்இன் கவுண்டர்ஸ் இருக்குது. அதில் 12 எமிக்ரேஷன் கவுண்டர்ஸ் இருக்குது, 2 செக்யூரிட்டி கவுண்டர்ஸ், 5 கஸ்டம்ஸ் கவுண்டர், 3 கன்வேயர் பெல்ட்ஸ். அதாவது நம்ம அந்த கன்வேயர் பெல்ட் சுற்றி சுற்றி நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ளைட்லேருந்து இறங்கினோட கொண்டு வரணும்ல, அது இருக்குது. கஸ்டம்ஸ் கவுண்டர் இருக்குது. மதுரை கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டாகவே வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய தப்பு. இப்போ மதுரை வெங்கடேசன் வெங்கடேசன் வந்து போய் கேட்டிருக்காரு மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகுங்கன்னு. அதுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே 3 ஏர்போர்ட் இருக்குது, நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு. ஆனால் கேரளாவில் வந்து 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வர இருக்குது. இப்போ பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு ப்ரொசீஜர் வைக்கணும். ஒரு கஸ்டம்ஸ் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு 1 லட்சத்துக்கு மேலே பேசஞ்சர்ஸ் போனால் அதை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதுக்கு முன்னாடி வர கஸ்டம்ஸ் ஏர்போர்ட், அப்படி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் வைக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது இங்கே. இவங்க மத்திய அரசு நினச்சா அவங்க விருப்பப்பட்ட விமான நிலையங்களுக்கு, அதாவது இப்போ திருப்பதியில் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸே கிடையாது, ஜம்முவில் கிடையாது, அந்தமான இன்டர்நேஷ்னல் சர்வீஸே கிடையாது, அதையெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் மதுரை வந்து கொரோனாவுக்கு முன்னு வர சுமார் 4-5 லட்சம் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் இருந்தது. மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அது பற்றி நம்ம பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி துபாய்க்கு ஃப்ளை துபாய், அது மாதிரி சிங்கப்பூருக்கு டைகர் ஏர்வேஸ் போன்றவற்றை மதுரையில் சு வெங்கடேசன் மற்றும் மதுரை இந்த தொழில் வர்த்தக குழுவினர்கள் போன்றவர்கள் விமான சேவைகளை கொண்டு வந்தாலே நாளடைவில் விமான சேவை பெருக பெருக மதுரை சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்படும் என்பதே என்னுடைய கருத்து. மலேசியாவுக்கு கூட அவர்கள் வந்து இது இண்டிகோ விமான சேவை துவங்கம்னு கேட்டிருக்காங்க மதுரை தொழில் வளர்ச்சி குழுவினர்கள், விமான போக்குவரத்து பயணிகள். ஃபஸ்ட்டு அவங்க இண்டிகோ துவங்கின பிறகு ஏர் ஏசியா மற்றும் பேட்டிக் ஏர் போன்றவற்றுடன் இணைந்தும் அதிக சேவைகளை கொண்டு வந்தால் மதுரை தானாகவே சர்வதேச விமான நிலையம் ஆகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. இது பார்த்தா மதுரைக்கு 2 எக்ஸ்ரே ஸ்கேனர் பேக்கேஜ் மற்றும் 7 பார்க்கிங் பேஸ் வச்சுருக்காங்க. அதாவது 7 இடங்களில் விமானங்களை நிறுத்தி வச்சுருக்கலாம். இதுதான் இங்கே முக்கியமானது. ஒன்று, 7 இடங்களில் விமானங்களை நிறுத்தி வச்சால் 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த 7 விமான நிலையங்களையும் இயக்க முடியும். அப்படி பார்த்தா 1 மணி நேரத்தில் ஒரு மதுரை ரன்வேயில் 7 விமானம் வச்சு இயக்கினாலே 20 ஹவர்ஸில் 140 ஃப்ளைட்ஸ் வரை இயக்கலாம். இன்னும் இருக்க 4 ஹவர்ஸையும் சேர்த்தா இப்படியும் ஒரு 170-175 ஃப்ளைட்ஸை இயக்கலாம். இப்போ மதுரை விமான நிலையத்தில் பார்த்தா 15-16 விமானங்களை இயக்கப்படுகின்றன. ஆனால் மும்பை விமானத்தில் பார்த்தா ஒரு மணி நேரத்தில் சுமார் 60 விமானங்கள், 1 மணி நேரத்தில் 60-70 விமானங்கள் இயக்கப்படுகின்றன. நான் மதுரையில் 1 மணி நேரத்தில் 7 விமானங்கள் தான் இயக்க முடியும்னு சொன்னேன்.
அப்படி பார்த்தால் மதுரையின் வளர்ச்சிக்கு இந்த முறை நல்லது.